வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ கேஜிஎஃப். டாலிவுட் படமான பாகுபலி வரிசையில் கன்னட சினிமாவும் தமிழில் கால் பதிக்கிறது. கன்னட சூப்பர் ஸ்டார் யாஸ் நடிக்கும் கேஜிஎஃப் படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. பேருந்து ஓட்டுநரின் மகனாக திரைத்துறையில் எந்த பின்புலமுமின்றி போராடி வெற்றி பெற்ற கர்நாடகத்தின் டாப் ஸ்டார் ராக் ஸ்டார் யாஸ் நடிப்பில் வெளிவரும் படம் கேஜிஎஃப் சாப்டர் 1. கோலார் தங்கவேலின் பின்னணியை கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் இது. 1978 ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்த பனிப்போரால் யுஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் பகை அதிகமாகியது. அதன் பாதிப்பு மொத்த உலகையும் ஆட்டி படைத்தது. ஆயில், காஃபி, ஸ்டீல், காட்டன் இதோட சேர்ந்து தங்கத்தின் விலையும் வினை தொற்றது. 70 இறுதி மற்றும் 80 தொடக்கங்களில் கேஜிஎஃப்பில் கிடைக்கும் தங்கத்தால் அந்த இடத்தை கைப்பற்ற பன்னாட்டு நிறுவனத்திற்கும் மாஃபியாக்களிடையே பெரிய போட்டி நடந்தது. அரசியல் தலைவர்கள், பன்னாட்டு பெரும்புள்ளிகள், மாஃபியாக்களிடையே நடந்த போட்டியில் எந்த பின்புலமுமின்றி சுயம்புவாக உருவாகிய எஸ், உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கிற தைரியம் இருந்துச்சுன்னா உன்னால் ஒரு பொருளை தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கேங்கிற தைரியம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் என்ற தாயின் வாக்கின்படி சூழ்ச்சிகளுக்கும் இரத்தக்கரைகளுக்கும் இடையே போராடி அடிமைகளை மீட்டு கேஜிஎஃப் தங்கச் சுரங்கத்தில் தனது சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியதே கேஜிஎஃப் சாப்டர் 1 படத்தின் கதை. இப்படம் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி என 5 மொழிகளில் உருவாகியுள்ளது. கம்பரசர்கள் மட்டுமின்றி பழைய மண்ணெண்ணெய் மெஷின்களை வாங்கி அதன் மூலம் புழுதி புயல் உருவாக்கியுள்ளார்கள். 70களின் இறுதி 80களின் தொடக்கத்தில் கதை நடப்பதால் பிளாக் மற்றும் பிரவுன் கலர்களிலேயே படம் உருவாக்கியுள்ளார்கள். இந்த படத்தில் தங்கச் சுரங்கத்தின் அரங்க அமைப்புகள் கோலா தங்கவயலில் போடப்பட்டு புகை, புழுதி மற்றும் நெருப்புகளுக்கிடையே 8 மாதங்கள் படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறார்கள். படத்தில் சினிமா லைட்டுகளை உபயோகிக்காமல் இயற்கையான லைட்டுகளை உபயோகித்து ரசிகர்களை வியக்க வைத்துள்ளனர். இந்த படம் 2 வருடங்களாக உருவாக்கியுள்ளார்கள். முதலில் கன்னடத்தில் மட்டும் ரிலீஸ் செய்வதற்காக இந்த படம் தொடங்கப்பட்டது. படம் வளர வளர இதன் அசுர வளர்ச்சி அனைத்து ரசிகர்களையும் மிரள வைத்துள்ளது. இப்படத்தில் ஸ்ரீநிதி என்ற அறிமுக நாயகி நடித்துள்ளார். இவரின் நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அனந்த்நாக் மற்றும் மாளவிகா அவர்களது வசனம் படத்தின் நாடி துடிப்பாக உள்ளது. யாஸின் சண்டை பயிற்சிகள் அனைத்தும் ரசிகர்களின் ஏக்கத்தையும் ஆரவாரத்தையும் மெருகேற்றியுள்ளது. இந்திய சினிமா வரலாற்றில் இப்படமும் தன் முத்திரையை பதிக்கும் அளவிற்கு சிறப்பாக கையாண்டியிருக்கிறார் படத்தின் இயக்குனர் பிரசாந்த் நீல். 1.5 மணி நேரம் கோலார் தங்கவயலின் இடத்திற்கே ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜானி ஷேக் மோகன். காட்சிகளை எங்கு நீக்க வேண்டுமோ அங்கு நீக்கி அதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்திருக்கிறார் எடிட்டர் ஸ்ரீகாந்த். இசையிலும் பின்னணி இசையிலும் படத்திற்கு இன்னொரு பலமாக உருவெடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ரவி பர்சூர். படத்தில் கிட்டத்தட்ட 4000 பேர்களை நடிக்க வைத்து வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் இயக்குனர் பிரசாந்த் நீல். ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி ரசிகர்களின் ஆரவாரத்தை கூட்டியுள்ளார் நடிகை தமன்னா. முதன் முதலில் 40 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டிருக்கும் கன்னட படம் இதுவே ஆகும். இப்படத்தை தயாரித்திருக்கிறார் விஜய் கிரகந்தூர். தமிழ் படமாக ரீமேக் செய்யும் உரிமையை தமிழ் நடிகர் விஷால் வாங்கியுள்ளார். தமிழில் பாடல்கள் மற்றும் வசனங்கள் எழுதியிருக்கிறார் கபிலன், மதுரகவி, கணேஷ் ராஜா ஆகியோர். தனது ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்திய யாசுக்கும் கேஜிஎஃப் குழுவிற்கும் தமிழ் ரசிகர்கள் சார்பாகவும் தேடை ரிப்போர்ட் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.